đi. Đi nào. Chào. Hi everyone, happy Diwali to all. நம்மலாம் சின்ன வயசாக இருக்கிறப்போ தீபாவளி அப்படின்னாலே ஏர்லியாக எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு சீக்கா போட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போய் நான் தான் ஃபஸ்ட்டு புது ட்ரெஸ் போட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு வெடி வெடிச்சேன்னு சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு குட் மெமரிஸாக இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போது தீபாவளி அப்படின்னா கறியை சாப்பிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு பேசாமல் தூங்கி எழுந்திரிச்சா அதுக்கு பேர் தான் இப்போ தீபாவளி. நம்மலாம் சின்ன வயசில் புது ட்ரெஸ் போட்ட உடனே வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகிட்ட மாமாட்ட போய் நின்று தீபாவளி காசுன்னு வாங்குவோம். இங்கே என் பையன் ரித்துக்குட்டி வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அவர் போய் காசு கொடுத்துட்டு இருந்தார். வெடி வெடிச்சிட்டு நாங்களும் இன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, இட்லி, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா, சிக்கன் குழம்பு, வடை, அப்போ இதெல்லாமே இன்றைக்கி ஸ்பெஷல் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது வெடி வெடிக்கிற டைம். ரித்வினும் ரித்வினுங்க அப்பாவும் வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க. ரித்வினுக்கு இது செகண்ட் தீபாவளி. நான் கூட ரித்வின் வந்துட்டு வெடிக்கெலாம் பயப்படுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவன் பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். வெடி வெடிச்சிட்டு இருக்கப்பவே வீட்டில் இருந்து தங்கச்சி, தம்பி, அத்தை பொண்ணு, அத்தை பையன் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா பேசிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு ஷார்ட் டிரைவ் போயிட்டு வரலான்னு தோணுச்சு எல்லார் கூடையும். நான் கூப்பிட்ட உடனே நான் தான் டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே யாருமே வரமாட்டின்ட்டாங்க. ஆனால் அப்புறம் நான் தான் டிரைவ் பண்ணேன். எனக்கு காரை பார்த்த உடனே காரை எடுத்து டிரைவ் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கார் டிரைவ் பழகினதே இந்த காரில் தான். அப்படியே சிஸ்டர்ஸோட ஒரு ஷார்ட் டிரைவ் போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு டே எனக்கு நல்லா போச்சு. சொல்றான்